மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மூன்று ஆராதனைகளாக ஜபத்தை பற்றி பேசி வருகிறோம் முதலாவது ஜபம் என்பது ஜபம் என்பது பேசுவது பேசுவது அது தேவனோடு பேசுவது தேவனை போல பேசுவது இரண்டாவது ஜபம் என்பது ஆளுகை செய்வது ஆளுகன எப்படி நடக்க வேண்டும் என்று அறிந்து தேவனோடு கலந்து ஆலோசித்து அதை வாயிலே பேசுவது அப்போ அந்த தேவனோடு பேசுவதும் தேவனை போல பேசுவதும் இங்கே தான் ஆகுது எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி கிடையாது எல்லாமே ஒன்று தான் ஜபம் என்பது ஒன்று தான் ஆனால் ஒவ்வொரு பகுதியாக சொல்கிறேன் தேவனோடு பேசுவதில் அவற்றை கலந்து ஆலோசிச்சிட்ருக்கோம் என்ன நடக்கணும் ஆண்டவர அப்போ அதுக்கு இந்த அறிவு முக்கியம் சட்டத்தை அறிகிற அறிவு அப்படி தேவனோடு இணைந்து அதை ஆலோசிக்கிறவர்கள் கடைசியாக தேவனை போல பேசும்போது அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஆமேன் இப்படிதான் நடக்கும் ஏன் தேவன் இப்படிதான் காரியங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுது இதுக்கு எதிராக ஆயிரம் காரியங்கள் நடக்கலாம் இதுக்கு எதிராக நம்முடைய சூழ்நிலைகளை வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது அல்ல லூயா தேவனுடைய வார்த்தை சூழ்நிலைகளை மாற்றக்கூடியது அந்த படகுல போயிட்டு இருக்கும் போது காற்றடிக்குது புயல் அடிச்சு அப்படி கொந்தளிக்குது கடல் கொந்தளிச்சு படகே மூழ்கிற மாதிரி இருக்கு சூழ்நிலை நல்ல சூழ்நிலையே கிடையாது தலைவர் அப்படியே படுத்துட்டு ஏன் அவருக்கு தெரியும் நான் சொன்னா நிக்கும் அல்ல அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் தேவனோடு பேசுகிற நீங்கள் வாயை திறந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவனுடைய சாரம் உங்களுக்கு வரும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் சபைக்கே வராமல் அப்படியே உங்கள் வீட்டிலே இருந்து இந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒரே குட்டைக்குள் உரின மாறி சும்மா பேசிட்டு நார்மலாகவே இருங்க நான் சொல்கிறேன் கொஞ்ச நாளில் உங்கள் பேச்சு வழக்கமே மாறிடும் கொஞ்ச நாளில் பேச்சு வழக்கமே மாறிடும் ஆனா அதே நேரத்துல தேவனுடைய ஆலயத்தோடையே தொடர்பில் இருந்து விசுவாச கூட்டத்தோடையே உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும்னா உங்க பேச்சு வழக்கே மாறிடும் ஏன் கேட்கிறதெல்லாம் உள்ள போய் ஃபீடாகி அது வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் தேவனோடு பேசுகிறவர்கள் எப்பொழுதுமே கெத்தாகவே இருக்கிறாங்க கெத்தாவே இருப்பாங்க அல்ல இல்லையா தேவனோடு பேசுகிற அனுபவம் ஆளுகை செய்வது நம்ம லைஃப்ல எது நடக்கணுங்கிறத சூழ்நிலை தீர்மானிக்க கூடாது நம்ம லைஃப்ல எது நடக்கணுங்கிறத நாம தீர்மானிக்க வேண்டும் வேதத்தை அறிகிற அறிவிலே வேதத்தை சொல்கிறத விட சத்தியத்தை அறிவுற அறிவை அடைகிறதுனாலே நம்ம வாழ்க்கையில் எது நடக்கணுங்கிறத நாம தீர்மானிக்கணும் அதை பேசணும் பேசும்போது காரியமாகும் அல்ல லூயா கண்டிப்பா ஆகும் ஆமேன் மூன்றாவதாக ஜபம் என்பது வழக்காடுவது சிலர் வந்து பிசாசிட் அதில் தான் ஒரு காரியத்தை சொன்னேன் ஏசு கிறிஸ்து சிலுவையில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னா எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு தட் இஸ் வாட் த கிரௌண்டாக இருக்கணும் நமக்கு என்ன நல்லா வாழ்றதுக்கான எல்லாத்தையுமே அவர் செய்து முடித்திருக்கிறார் அங்கிருந்தா நம்ம ஆரம்பிக்கிறோம் எப்படி ஆரம்பிக்கிறோம் என் இயேசு சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்னார் என்ன முடிந்தது என் பாவத்தின் அடிமைத்தனம் முடிந்தது இனி பாவத்துக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது சாபம் இனி என் வாழ்க்கையில் நிற்க முடியாது கலாத்தியர் மூணு பதிமூணு என்ன சொல்லுது பழையற்பாடு ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் இந்த கற்பனைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கும் நான் சொல்கிறேன் ஒரு என்ஜினியரிங் என்ஜினியரிங் முடிக்கும்போது அந்த நாலு வருஷத்துக்குள்ளே நாற்பது புத்தகத்தை படிச்சிட்றான் இன்னைக்கு எது எதுக்கோ ரொம்ப ஆர்வமாக நம்ம கொடுக்குறோம் டைமை இதுக்கு கொடுத்துட்டா திருவசனத்தில் வேலை செய்கிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவான்களாய் எண்ணுங்கள் தேவ ஊழியக்காரர்களை இரட்டிப்பான பாத்திரவான்களாய் எண்ணுங்கள்னு சொல்லலை திருவசனத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு இரட்டிப்பான பாத்திர கனத்திற்கு பாத்திரவான்களாய் எண்ணங்கள் அதனால்தான் ஊழியக்காரர்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம் ஏன் திருவசனத்தில் வேலை செய்கிறவர்கள் அதுலேயும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து அதில் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவர்களை தேவனே கனப்படுத்துவார் ஆர்வத்தோடு வேதத்தை எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை ரொம்ப ஆர்வமாக படிங்க ஒரே தடவை படிங்க அதை மனசில் வச்சு மதியானம் ஒரு தடவை நினச்சி பாருங்கள் ஈவினிங் ஒரு தடவை நினச்சி பாருங்கள் உள்ளே நிற்கும் மறக்கவே மறக்காது அல்ல லூயா சும்மா எடுத்து வாசிக்கிறோம் நேசமாக வாசிக்கிறோம் நான் அடிக்கடி பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவேன் வாயில் இப்படி எடுப்பேன் எடுத்து வச்சு ஆண்டவரே இதுதான் என் உயிர் இதுதான் என் ஜீவன் இந்த ஜீவன் இல்லைனா நான் ஜீவன் இல்லை உள்ளவன் இல்லைப்பா நான் செத்தவன் இது என் உயிர் இது என் உயிர் இது என் உயிர் அப்படின்னு நினைக்க 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 இதை ரொம்ப நேசிக்கிறதுக்கான உயிரை விடாமல் இருக்க முடியுமா அப்படிதான் இது அல்லா சோ கலாத்திர மூன்று பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு இப்போ இந்த அறிவு உள்ள வரும்போது நீங்களும் நானும் சாபத்தை மற்றவங்க சொல்லும்போது இல்லை என் வாழ்க்கையில் சாபம் வர முடியாது என்கிற விஷயத்தில் நின்று சாபங்கிற ஒரு விஷயம் வரும்போது என்ன சொல்கிறோம் வழக்காடுகிறோம் ஆண்டபுரம் என் வீட்டில் சாபம் இருக்க முடியாதே அப்போ ஏன் என் வீட்டில் சாபம் சாபம்ன்றாங்க இல்லை நான் அதை கேன்சல் பண்ணுகிறேன் இது இருக்க முடியாதுன்னு ஆண்டபுரத்துல நம்ம நம்ம வந்து வார்த்தை எடுத்து விடும்போது நேராக எப்படி மாறுது தேவனை போல சாபத்தை பார்த்து சொல்றேன் ஏன் வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு இடம் வெளியேறும்னு சொல்லும்போது அப்பதான் ஒரு வார்த்தை நிறைவேறுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அல்ல இல்லையா ஆகவே தேவனுடைய வார்த்தையை உள்ள நல்லா வைப்போம் சோ வழக்காடுவது ஜபம் தேவனுடைய சமூகத்திலிருந்து வழக்காடுவது ஜபம்னு பார்த்தோம் நமக்கு வர வேண்டியத தைரியமாய் உரிமையோடு கேட்பது இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஒரு சிம்பிள் மேட்ரை நான் ரொம்ப பேச விரும்புகிறேன் இன்றைக்கு ஜெபம் என்பது விருப்பத்தை வெளிப்படுத்துவது விருப்பத்தை வெளிப்படுத்துவது வேதத்திலிருந்து வாசிப்போம் சங்கீதம் இருபது நாலு அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அல்லா ஜெபம் என்பது நமது விருப்பத்தை வெளிப்படுத்தும் இடம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் போகும்போது அவரோடு நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறோம் விருப்பத்தை வெளிப்படுத்தும் இடம் ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் நமக்கு என்ன விருப்பங்கள் இருந்தாலும் அதை அவர்கிட்ட வெளிப்படுத்துகிற இடம் அல்லை ஏசாயா முப்பத்தி எட்டு ஒன்று முதல் தேவனுக்கு விருப்பம் ஒரு விருப்பம் இசைக்கு அவனுடைய உயிர் எடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அதனால் சொல்கிறாரு ஏசாயாங்கிற தீர்க்கு தரிசியை பார்த்தே பார்ப்போம் ஏசாயி இசைக்கள்கிட்ட போய் சொல்லு இசைக்காட்ட அவன் வாழ்க்கையை முடிக்கப் போகிறேன் அதனால் அதனால் அவன்கிட்ட போய் சொல்லு உன் வீட்டு எல்லாம் ஒழுங்குபடுத்த உன் நாட்கள் முடியப் போகுது அப்படின்னு சொல்லும்போது ஏசாயா கேட்குறாரு அந்த இசைக்கா தீர்க்கத அந்த ராஜா கேட்டுட்டு கேட்ட இடத்துல வேறு ஒன்றும் சொல்ல சுவர்துரமாக திரும்பினாராம் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை பார்த்து தாம் விருப்பத்தை சொல்கிறார் இப்போ தேவன் தாம் விருப்பத்தை ஊழியக்காரன் மூலமாக சொல்லிட்டாரு தரிசி மூலமாக சொல்லிட்டார் இப்போ அதே நேரத்தில் இசைக்கியா டைரெக்டாக சுவர்புறமாக திரும்பி ஆண்டவரே அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்க ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்மைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கா மிகவும் அழுதான் கத்தரையும் இசைக்காவும் வச்சு இங்கே ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் ஒரு சின்ன ஒரு இதை சொல்ல விரும்புகிறேன் எஸ்ஐக்கு ஆண்டவர் எனக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் வேணும்னு கேட்கல பதினஞ்சு வருஷம் இன்னும் எக்ஸ்டென் பண்ணி வேணும்னு கேட்கல அவன் இல்ல ஆண்டவரே நான் சாக விரும்பலன்னு ஒரு வார்த்தையை சொல்லலை அவன் வேறு எதையும் சொல்லலை ஒன்றே ஒன்று சொல்கிறான் ஆ ஒரு மன பாரத்தை வெளியே எடுத்து வைக்கிறான் ஆ என் ஆண்ட நான் உனக்கு முன்பாக மன உத்தமம் மன தாழ்மையுமா நடந்தேன் என்பதை நினைத்தரலாம் இருதயத்தை அறிகிற தேவன் இருதயத்தின் நினைவுகளை அறிகிற தேவன் அவருக்கு எப்போவுமே தெரியும் இவன் என்ன யோசிக்கிறான் நான் ஒரு காரியத்தை என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே அவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவர்ட்ட போய் சொல்றதுக்கு முன்னே அவருக்கு தெரியும் என்னத்தான் கேட்க போகிறோன்ற அப்படி இருக்கும்போது இந்த இசைக்கா ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட வைக்கிறேன் ஆண்டவர் நான் உங்க முன்னால மன உத்தமும் உண்மையா நடந்து கொண்டேன்றதை நீங்க அறிங்கன்னு சொன்னதுமே கடவுள்கிட்ட சரியான ஜபம் போய் சேர்ந்து விட்டது என்ன ஆண்டவரை நான் இன்னும் வாழ விரும்புகிறேன் எனக்கு விருப்பம் இருக்குப்பா நான் இன்னும் வாழ விரும்புகிறேன் சாவரத தேவன் விரும்புவாரா வாழ்வதை தேவன் விரும்புவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா தேவன் வாழ்வதை விரும்புவார் அல்ல லூயா இந்த விஷயத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க இன்றைக்கி நான் சாதாரணமாக சொன்ன மாதிரி இருக்கு கடவுளே அவனுடைய நாளை குறிச்சிட்டாரு தேவனே அவன் சாக போகிறான்னு சொல்லி நாளை குறித்தாச்சு ஆனால் அங்கே இவன் சொல்கிறான் நமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து கொண்டேன் என்பதை நீர் நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்காடுதில் வச்சு தனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறான் அவனுடைய விருப்பம் நான் இன்னும் வாழ விரும்புகிறேன் ஆண்டவர் அந்த விருப்பத்தை கேட்டுட்டு பார்த்துட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு சரிப்பா ஓம் விருப்பத்தை நான் நிறைவேற்றுறேன் இன்னும் உனக்கு லைஃப் எக்ஸ்டென் பண்றேன்னு இப்போ அதே ஊழியக்காரன் எந்த ஊழியக்காரன் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னானோ அதே ஊழியக்காரனை திருப்பி அனுப்பி உனக்கு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்ட்ரா போனஸ் பதினஞ்சு வருஷம்னு சொல்லி திரும்ப கொடுக்கற எஸ்ஐக்கியலனுடைய இசைக்கியாவனுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினார் அல பவுல் சொல்றாரு நான் இந்த தேகத்தை விட்டு குடிபெயரவும் தேவனோடு இருக்கவும் விரும்புகிறேன் என்ன சொல்றாரு எனக்கு இந்த உடம்பை விட்டு போயிட்டு ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு ஆசை ரொம்ப ஆசையா இருக்கேன் ஆனா இந்த பூமியிலே உங்களோடு இருப்பது பிலிப்பியர்களுக்கு சொல்கிறார் உங்களோடு இருப்பது எனக்கு அதிக நன்மை வாய்க்கும் என்று விரும்பி இங்கே இருக்க விரும்புகிறேன் அதனால் பவுல் இங்கே இருந்தார் ஆனால் அவர் சாவதுக்கான நேரம் அவருக்கு வந்து விருப்பம் வந்தபோது அவர் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அதனால் நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் அலை லூயா ஸோ நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும் இடம் ஜெபம் நம்மகிட்ட ஆயிரம் விருப்பம் இருக்கலாங்க எந்த விருப்பத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வைப்போம் அல்ல லூயா பலன் அளிப்பது அது அவருடைய கையில் இருக்கிறது ஆனால் ஒன்று நம்முடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லலாம் நிச்சயமாய் நிறைவேற்றுகிற தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் நமது மன விருப்பங்களை அறிகிறவர் என் பையனுக்கு என்ன விருப்பங்கிறத பார்த்து பார்த்து தான் நான் செய்கிறேன் அவன் விரும்புகிறது ஒன்று நான் கொடுக்கறது ஒன்றுன்னு கிடையாது அவனுக்கு ரொம்ப மிட்டாய் ரொம்ப விருப்பம்னா சுத்தமாக கொடுக்கலனாலும் கொஞ்சமாவது நான் கொடுக்குறேன் அல்ல லூயா இதை கொடுத்து அவனுக்கு பெட்டரானதை நான் காமிக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த தேவன் எப்படிப்பட்டவர் நம்முடைய விருப்பத்தை அடித்து துவடைச்சு ஓரங்கட்டி வச்சுட்டு ஏன் தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல அல்ல லூயா எந்த ஒரு மனுஷன் தேவனோடு இணைகிறானோ இப்ப காரியத்துக்கு வருவோம் எந்த மனுஷன் தேவனோடு பேச விரும்புகிறானோ அவனுடைய விருப்பம் எக்ஸாக்ட்லி தேவனுடைய விருப்பமாகவே தான் இருக்கும் அல்ல லூயா இந்த இவன் இசைக்கா சொல்கிறான் தெரியுமா தேவனே நான் நுமக்கு முன்பாய் உத்தமும் மனத்தாழ்மையுமாய் நடந்து கொண்டேன் அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா தேவனுக்காக ஒரு புரட்சியே தேசத்தில் செய்த மனுஷன் அவனுக்கு தேவனுடைய நடவடிக்கைகள் என்னன்றது தெரியும் அதனால் இப்போ அவனுக்கு தெரியும் நான் சாவதை விட தேவன் வாழ்வதை விரும்புகிறவர் அல்ல இல்லையா நீங்களும் நானும் தேவனோடு இணைந்து அவருடைய அந்த சட்டத்தை அறிய அறி அறிய அறிய நம்முடைய விருப்பம் தெய்வீக விருப்பங்களாய் மாறிவிடும் அல்ல அப்படிப்பட்ட இடத்துல நாம் தேவனோடு இணைந்து நம்முடைய மன விருப்பங்களெல்லாம் எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு விருப்பத்தையும் ஒவ்வொரு விருப்பத்தையும் ஒவ்வொரு விருப்பத்தையும் டிக் பண்ணிக்கிட்டே வருவார் டிக் பண்ணிக்கிட்டே வருவார் விருப்பத்தை வெளிப்படுத்தும் இடம் ஜெபம் அலை லூயா நம்முடைய விருப்பத்தை தேவனிடத்திலே நாம் வெளிப்படுத்துவோம் நேராக யோவானுக்கு வருவோம் யோவான் பதினைந்தாவது திகாரம் பதினஞ்சு இதை மனசில் அப்படியே வைங்க யோவான் பதினஞ்சு பதினஞ்சு இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரர் தன் எஜமான் செய்கிறதை ஊழியக்காரன் வேலைக்காரன் வேலைக்காரன் என்று நான் உங்களை சொல்ல மாட்டேன் யார சீசர்ல பார்த்து சொல்ற நான் உங்களை வேலைக்காரன் சொல்ல மாட்டேன் ஏன்னா வேலைக்காரனுக்கு தான் எஜமான் என்ன செய்யறாருன்னு தெரியாது நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் ஏசு சொல்கிறாருங்க நான் உங்களை கடவுள் சொல்கிறாரு நான் உங்களை வேலைக்காரன்னு சொல்கிறது இல்லை பழைய பாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வேலைக்காரங்கிற மைண்டில் இருக்கிறதுனால தான் கடவுளை 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 கடவுளேன்னு வந்து நிற்கிறோம் பயத்தோடு வந்து நிற்கிறோம் ஆனால் பிள்ளை என்கிற அந்த நிலைமைக்கு வந்து அவரோடு பழக 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 அந்த முதிர்ச்சிக்கு வர்றான் பாருங்க அவனை தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய நண்பன் தான்றாங்க இப்போ அந்த முதிர்ச்சிக்கு வந்து கிட்ட வந்து சொல்றாரு நான் இனி உங்களை வேலைக்காரர்கள் என்று சொல்லப் போவதில்லை நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் ஒரு காரியம் இங்கே பாருங்க விருப்பம் விருப்பம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா இப்போ வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு பையன்ட்ட அப்பா அம்மாவுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அம்மாவும் அப்பாவும் எடுத்து சொல்கிறாங்க மெச்சூர்டான பேர்சன்கிட்ட மெச்சூரிட்டி இல்லாத ஒரு குழந்தைய பார்த்து நான் பேசலை மெச்சூரான ஒரு பையன்ட்ட தம்பி இங்கே பாருப்பா அப்பா அம்மாவுக்கு வருமானம் இவ்வளோ தான் அப்பா அம்மாவுக்கு செலவு இவ்வளோ தான் இந்த காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் இப்படிலாம் இருக்குன்னு எடுத்து உட்கார வச்சு சொல்கிறாங்க அந்த மெச்சூரிட்டி உள்ள பையன் எல்லாத்தையும் உள்ள வாங்கி வைக்கிறான் அப்படி வாங்கி வச்ச பையன் அடுத்து எப்படி யோசிப்பான் ஒரு பொறுப்புணர்வோடு யோசிப்பான் அதை இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னா அம்மாவும் அப்பாவும் எப்படி யோசிப்பாங்களோ அதே மாதிரி யோசிப்பான் அல்ல லூயா அதுதான் மெச்சூரிட்டி அதை பார்த்து தான் சொல்கிறாரு நான் இனி உங்களை சீஷர்கள் என்ன சொல்கிறது இல்லை வேலைக்காரங்கன்னு சொல்கிறது இல்லை உங்களை சிநேகிதர்கள் நண்பன் என்கிற ஏன் வேலைக்காரனுக்கு இந்த எஜமானுடைய இருதையும் தெரியாது ஆனால் என் பிதாவிட்ட கேட்ட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ என்ன என்ன சொல்ல வராரு என் விருப்பம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்ல லூயா அதனால் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சிநேகிதராக இருக்கிறேன் ஒரு நபரு தான் விருப்பம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு நபர் யாருன்னா ஃப்ரெண்டு தான் அது பையனாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் அம்மா அப்பாட்ட கூட தம் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க தான் யாரை ரொம்ப நேசிக்கிறாங்களோ எந்த ஃப்ரெ யாரை ரொம்ப அதிகமான ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக ஃப்ரெண்டாக வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் தான் மனசு முழுசும் வெளிப்படுத்துவாங்க தான் விருப்பத்தை எல்லாம் வெளிப்படுத்துவாங்க அம்மா அப்பாட்ட சொல்லணும்னா கூட கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் தான் நேசிக்கிற ஒரு நபரிடத்தான் அந்த ஸ்நேகிதர் இடத்துல தான் தாம் விருப்பத்தை வெளிப்படுத்துவாங்க இங்கே நம்முடைய விருப்பத்தை அறிந்து அந்த விருப்பத்தை கேட்டு அதுக்காக ஏதாவது ஒன்று செய்கிற ஒரு நண்பன் இருக்கிறார் அல்லை லூயா அதே யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் பாருங்கள் பதிமூணாவது வசனத்தை வாசிங்களேன் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனிங்க இங்க இயேசு என்ன சொல்ல வர்றாரு முதல்ல சொல்றாரு சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கற தான் ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்கற அந்த அன்பை விட பெரிய அன்பு இந்த உலகத்துல இல்லை இந்த உலகத்துல இல்லை அதனால நான் உங்களை இனிமே வேலைக்காரன் சொல்ல மாட்டேன் இனிமேல் சிநேகிதன் என்கிறேன் உனக்காக உன் இருதயத்தின் வேண்டுதல்களுக்காக நான் என் உயிரை கொடுக்க போகிறேன்றாரு அல லூயா உயிரை கொடுக்க போகிறதுக்கு முன்னால் தான் இதெல்லாம் பேசுகிறார் இந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு இருந்து பதினேழு பதினெட்டு வரைக்கும் உள்ள வா வசனங்கள் எல்லாமே உயிரை கொடுக்க போகிறதுக்கு முன்னால சிலுவையில் சாக போகிறதுக்கு முன்னால உள்ள வசனங்கள் அதை சொல்கிறதுக்கு முன்னால் சொல்கிறாரு ஒருத்தன் தம் ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்குற அன்பை விட வேற அன்பு வேற பெருசு இல்ல நான் உனக்காக உயிரை கொடுக்க போறேன் ஏன் உன் மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாய் அல்ல நீங்களின் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ இருக்கீங்களா ஜவன் ஜபோன் பேச விருப்பத்தை வெளிப்படுத்துவது நம்ம விருப்பத்தை வெளிப்படுத்துறது யார்கிட்ட தெரியுமா வெளிப்படுத்துகிறோம் ஒரு நண்பன் கிட்ட பக்கத்துல சொல்லுங்க நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க விருப்பத்தை உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க இதுவரை ஜபிக்கணும்னா ஜெபிக்க ஆரம்பிங்க இன்னைக்கு மனுஷங்க கிட்ட போய் நம்ம விருப்பத்தை எல்லாம் சொல்லுவோம் யார் யாருக்கிட்டையோ நம்ம விருப்பத்தை சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு விருப்பமாக இருக்கு ஆண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லுவது கம்மி தேவனோடு நம்ம பேசும்போது சிநேகிதனோடு நம்முடைய நாம் பேசுகிறோம் ஒரு சிநேகிதனோடு நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறோங்க அப்போ அவர்கிட்ட எவ்வளோ வேணால் விருப்பத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கலாம் அவர் சொல்கிறாரு அப்படி நீங்கள் வெளிப்படுத்தும் போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அந்த வசனம் பிதாவை என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உம் ஏற்படுத்தேன் ஏற்படுத்தினேன் லூயா ஒரு நண்பன் நமக்கு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதே ஜவாப் ஒரு சிநேகித போகிறீர்கள் ஒரு சிநேகித போய் உங்க விருப்பத்தை அப்படியே சொல்லலாங்க உங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட போய் அவர்கிட்ட விருப்பத்தை சொல்ல 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 அவரிடத்துல இருந்து பலன் வருவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள் என்பது தேவனோடு நேரம் செலவழிப்பது விருப்பத்தை நம்ம அவர்கிட்ட சொல்ல 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 அவரோடு நேரம் செலவிடுகிறோம் அந்த நண்பன் இந்த நண்பனுடைய காரியங்களை கேட்டு நமக்கு பலன் அளிப்பார் அல்ல விருப்பத்தை வெளிப்படுத்தும் இடம் ஜபம் உங்கள் மன விருப்பத்தை அவரிடத்தில் வெளிப்படுத்துங்கள் நிச்சயமான பலன் வரும்